ஏ வணக்கம்ங்கய்யா. வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்துங்க. நான் புகழேந்தி, ஸ்ரீ சாத்தமங்கலம், கடலூர் மாவட்டம். நான் போலீஸ் ஆஃபீஸராக வந்து ரிட்டையர் ஆகிட்டு திரும்பி பிஎல் 2 ML முடிச்சுட்டு அட்வொகேட்டாகவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 ஏக்கரில் வந்து பியூர் ஆர்கானிக்கில் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த விவசாயத்தில் பாரம்பரிய நெல்லும் வேர்க்கடலை மட்டும் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ இந்த நெல்லை பார்த்திங்கனாக்கா இது கருப்பு கவுனி. கருப்பு கவுனின்னா அந்த மாப்பிளி சம்பா வேற, கருப்பு கவுனி வேற. கருப்பு கவுனி வேற. கருப்பு கவுனியானது நெல் கருப்பாக இருக்கும், அரிசியும் கருப்பாக இருக்கும். இதெல்லாம் ராஜாக்கள் அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் சாப்பிட்ட நெல். ராஜாக்கள் மட்டும்தான் இதை பயிர் வைக்கலாம். என்ன காரணங்கள் சார் அவங்க சாப்பிட்ட காரணம்? அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, இதில் இம்யூனிட்டி பவர் இருக்குது. இந்த சாதத்தை நீங்கள் சமைக்கணும்னு நினச்சி இந்த அரிசியை குறைஞ்சது 4-5 மணி நேரம் ஊற வச்ச பிறகு தான் நீங்கள் சமைக்க முடியும். ஏன் முன்னாடி ஊற வைக்காமல் சமைச்சாங்க? வேகாது, அரிசியாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் இதை எப்படி சமைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இட்லி பானில் வச்சுட்டு இட்லி சொல்கிற மாதிரி ஊற வச்ச அரிசியை இட்லி தட்டில் அள்ளி வச்சுருவாங்க. ஆவியிலேயே அது வேகும். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பெரும்பாலும் இந்த அரிசிகளை வந்து பலகாரத்துக்கும் கஞ்சிக்கும் சாப்பிட்றாங்க. டெய்லி ஒரு டம்ளர் கஞ்சி இதில் சாப்பிட்டோம்னாலே அவ்வளோ இம்யூனிட்டி பவர் குழந்தையிலேருந்து வயசானவங்க வரலைக்கும். வயசானவங்களுக்கு எந்த விதமான நீங்கள் சப்போர்ட்டுவோ அவங்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இது மட்டும் இருந்து சாப்பிட்டு வந்தாலே அவங்க ஹெல்த்தியாகவே இருப்பாங்க. இங்கேருந்துக்கிட்ட இதை யாருமே உணராமல் இதனுடைய தன்மை தெரியாமல் இதனுடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபான்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி விற்றுட்ருப்பாங்க. இப்போ பெரும்பாலும் வெளியில் விற்கிறத பார்த்திங்கன்னா எல்லாமே பியூர் ஆர்கானிக்கில் தயாரிச்சாங்களான்னு கேட்டால் இருக்கிறது கஷ்டம். சொல்ல முடியாது. பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க, என்ன சொல்கிறாங்களோ அந்த விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். இது வந்து என்னிட்ட வாங்கணும்னு கேட்டால் என்னுடைய வயலை வந்து அவங்க விசிட் பண்ணணும். என் வயலில் என்னென்ன செய்கிறேன்னு பார்க்கணும். அவங்களுக்கு முதல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன பிறகு தான் என்னுடைய பொருளை அவங்க வாங்கலாம். எல்லாரும் போல வந்து முதல்ல கொடுக்க உள்ள ஆர்கானிக், அடுத்த பேர் கொடுக்க உள்ள வேற கலந்துடுறது. இது மாதிரி நிறைய படிச்சிருக்கேன் நான். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால நான் பியூர் ஆர்கானிக்காக இருக்கணும். இந்த நெல்லை நடும் பொழுது பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு 1/2 கிலோ நெல் தான் நாற்று விட்டேன். என்ன சார் சொல்கிறீங்க? அவங்கவுங்க 30 கிலோ 40 கிலோ விடுறாங்க. ஆமாம், 1 ஏக்கருக்கு 30 கிலோ விடுவாங்க. நான் வெறும் 1/2 கிலோ. எப்படி சாத்தியம் சார் இது? அந்த அதான் இந்த 3 சென்ட் நிலத்தில் அந்த 1/2 கிலோ நாற்ற விடணும். அப்படி விடும்பொழுது இங்கே ஒரு பயிர், அங்கே ஒரு பயிர், அங்கே ஒரு பயிர் இருக்கும். தனிச்சு இருக்கும்பொழுது அந்த பயிர் நல்லா தடிமனாக வரும். 15-20 நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே தூர் வெடிக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், தடிப்பாக இருக்கும். அதை எடுத்து 1/2 அவருக்குள்ளே கொண்டு போய் நட்டுடுவோம். அதை பிடுங்கிலாம் அடிக்கிறதுலாம் கிடையாது, நைஸாக வலிக்காமல் எடுக்கணும், கொண்டு போய் உடனே நட்டுடணும். கை நடவு தான். அப்போ வந்து அதனுடைய உயிர்ப்புத்தன்மை வந்து அப்படியே இருக்கும். எடுத்து ரொம்ப நாள் காய வைக்கிறதோ அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து கழுவுறதோ எதுவுமே இருக்காது. அவ்வளோ இரும்பு தட்டை வச்சுக்கிட்டு 1 பயிராக எடுத்து எடுத்து அதில் வைப்பாங்க. எடுக்க எடுக்க அங்கே வந்துக்கிட்டே இருக்கும், நடுற இடத்துக்கு நட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ குயிக்காக அதுக்கு வந்து அந்த உயிர்ப்புத்தன்மை வந்து புதுசாக உருவாக வேண்டிய தேவையில்லை, அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இங்கேருந்துட்டு 10 நாளில் பார்த்திங்கன்னா பச்சை கட்டிடும். அதன் பிறகு கோனை விட போட்டு நம்ம ஒட்டினோம்னாலே போதும். இங்கேருந்துட்டு கோனை விடன்னு கேட்டிங்கன்னா இப்போ 1.5 அடி அகலத்திற்கு ஒரு வரிசை வச்சுருக்கேன். 1 அடிக்கு ஒரு பயிர் வச்சுருக்கோம். 1 அடிக்கு ஒரு பயிர். ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் உள்ள வரிசையானது 1.5 அடி. அப்படி வைக்கும் பொழுது காற்றோட்டம் நல்லாயிருக்கும், அதனால் தூர்கள் நல்லா வெடிக்கும், தூர்கள் நிறைய வரும். இதன் 4 தரம் வந்து கோனை விடுற போட்டு உருட்டிருக்கோம். கோனை விடுற போட்டு உருட்ட உருட்ட அங்கே தூர் வெடிச்சிட்டே இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தூர் வந்துட்டுருக்கு பாருங்க. இதானால் கடைசியில் வந்து சேராது, அது வேறு விஷயம். ஆனால் தூர் வெடிச்சிக்கிட்டே இருக்கும் அங்கேருந்துக்கிட்டு. அப்போ 1/2 கிலோவில் 1 ஏக்கர் நட்டு அந்த 1 ஏக்கருக்கு சுத்தமாக 16,000 நாற்று இருந்தால் போதும். அவ்வளோதான் அதுக்கு தேவையே. 16,000 நாற்று தான் நமக்கு தேவைப்படும். சரியான அளவுன்றது அளவுங்கிறது இதுதான். இந்த 1 கதிரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாலே இதுலேயே 350 மணி, 400 மணி இருக்கும் உங்களுக்கு. 1 புதையை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15-20 கதிர்கள் இருக்கும். இந்த கதிரை பார்க்கும்போது எப்படின்னா 1 கதிரை பார்த்தீங்கன்னா அடுத்த கதிரை அது மாதிரி தான் இருக்கும், இந்த கதிரை அப்படி தான் இருக்கும், இந்த கதிரை அப்படி தான் இருக்கும். ஆனால் சாதாரண நடவு நடும்போது பார்த்திங்கன்னா 10 கதிர் வந்திருக்கும், 4 கதிர் நல்லாயிருக்கும், பாக்கி கதிரெல்லாம் வந்து
நல்லா இருக்காது, பதறா போயிடும். இதில் அப்படி இருக்காதுங்க, எல்லாமே அனைத்துமே எல்லாம் அனைத்தும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் ஈல்டு நமக்கு நல்லா கிடைக்கும், நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இறங்குனீங்கன்னு கேட்டால் உங்கள் உயரத்தை விட அதிகமாக இருக்கும். இது இந்த அளவு தான் வருமா? அது உயரம் உயரம் இன்னும் கூட வரும். ஆனால் சில பேருக்கு இதை விட கம்மியாக தான் இருக்குது, சப்போர்ட் இல்லை, வயலில் சப்போர்ட் இல்லை. அதுதான் காரணம், அதுதான் காரணம். வயலில் சப்போர்ட் இருந்தாலே உங்களுக்கு மணி நல்லா வந்துடும். மணியை பார்த்தாலே சொல்லலாம் அது எப்படிப்பட்ட நெல். நல்லா தூர் அடிச்சு பார்த்து மணி நிறைய மணி, நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி ஒரு 300 மணிக்கிட்ட இருக்கும், 300 மணிக்கு மேலே இருக்குங்க. 350 மணி 400 மணி கிட்டத்தட்ட இருக்கும். வெறும் 200-250 இருந்தாலே நல்ல விளைச்சல்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ செய்கிறோமே ஒழிய பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அதை வந்து பார்த்து என்ன செய்கிறாங்கன்னு செய்யணுங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை பார்த்துட்டு தூரமாக ஒதுங்குறாங்க. அவருக்கு என்ன செய்கிறாரு அப்படிங்கிறதான் நினைக்கிறாங்களே தவிர, எதுக்காக செய்கிறாங்க, என்ன பயன் அடைகிறாங்க? ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸை கொண்டு வந்துடுவான். 30 கிலோ நீ நாற்று விடுறதை விட 1/2 கிலோ நாற்று போதும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு கொண்டு வந்துடுவான். சரி சரி, இப்போ நீங்கள் நடக்கும்போது நீங்கள் சொன்னீங்க 1/2 கிலோ தான் பயன்படுத்தணும். இந்த விதையை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க சார் நீங்கள்? இது வந்து இப்போ நிறைய இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறவங்கள்ட்டேருந்து இருக்காங்க. இது வந்து இப்போது விருதாச்சலத்துக்கு பக்கத்தில் கோட்டேரியிலேருந்து வாங்கினேன், 5 கிலோ வாங்கினேன். ஆனால் நான் விட்டது 1 கிலோ தான், 1 கிலோ 4 ஏக்கருக்கு விட்டேன், 4 ஏக்கரை நட்டாச்சு. சரி, வாங்கிட்டு வந்து அப்படியே நட்டிங்களா? அது எதனா விதை நேர்த்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்படியே தான். ஆமாம், விதை நேர்த்தி பண்ணுவோம். விதை நேர்த்தின்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் அதிகமாக பண்ணுறதில்லை, அப்படியே தண்ணியில் கொட்டிட்டு மேலே இருக்கிற பதரை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் பதர் இருக்கும், பாக்கி அப்படியே வச்சா போதுங்க. வேறு எதுவும் பண்ண, வேறு எதுவும் இங்கே வயல் நல்லா இருக்கத்தால வேறு ஒன்றும் செய்ய வேணாம். வேறு எந்த பூச்சி தாக்குதல் எதுவுமே வராது. இதுக்கு என்ன காரணம் வராதுக்கு, எதனா காரணம் எதனா? இதுக்கு என்ன காரணம்னா, 15 நாள் 10 நாள் ஆன உடனே வேப்பங்குட்டை கரைசல் அடிக்க ஆரம்பிச்சு. அதுதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, முதல்ல எடுத்த உடனே வேப்பங்குட்டை கரைசல் கொடுத்துருவோம். அடுத்த 10வது நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஜீவாமிர்தமோ மீனமோ கலந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். தண்ணி வரும்பொழுதே டெலிவரி பைப்பு கூட சேர்ந்து எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் கொடுக்கணும்னு கணக்கு கிடையாது. நமக்கு வந்து இடுபொருள் தயாரிக்கிற செலவு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம தாராளமாக கொடுக்கணும். இப்போ இவ்வளோ நாள் நான் கொடுத்ததுனால இனிமேல் நான் பண்ணும்பொழுது எதுவும் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய தேவையே இல்லை. முதல்ல இருக்கிற அந்த வளமே எனக்கு போதும் இந்த வயலில். சரி சார், சில பேர் என்ன சொல்கிறாங்க, இயற்கை விவசாயம் பண்ண முடியல, பக்கத்து நிலத்தில் இருக்கிற பூச்சிங்க இங்கே வந்துடுதுன்றாங்க, அது உண்மையா? அது எனக்கு அப்படி வரவே இல்லைங்க, என் வயலில் ஒரு பூச்சியும் காணும். சுற்றி கெமிக்கல் தான் பண்ணுறாங்க. கெமிக்கல் தான் உங்களுக்கு வரல? எனக்கு வரல. சரி, இது முதல் தடவை பண்ணியிருக்கீங்களா, இது ஏற்கனவே பண்ணிருக்கீங்களா சார் இந்த கருப்பு கவுனின்றது? கருப்பு கவுனி முன்னாடியே பண்ணி ரெண்டு தரம் பண்ணியிருக்கேன். அப்போ எவ்வளோ மகசூல் எடுத்தீங்க சார் ஒரு ஏக்கருக்கு? ஒரு ஏக்கருக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 9 மூட்டை 10 மூட்டை தான் கிடைச்சிது. என்ன காரணம் சார்? உங்களுக்கு ஆர்கானிக்னு வரும்பொழுதும் ஆர்கானிக்கில் பாரம்பரிய நெல் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு 15 மூட்டை கிடைச்ச அதிகம். அதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு கேட்டால் அந்த நிலத்தில் நாளாக 2-3 வருஷம் ஆன உடனே அதே 30 மூட்டை நம்ம எடுக்க முடியும், மகசூல் அதிகரிச்சு நிச்சயமாக எடுக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 20 மூட்டை குறையாமல் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். இன்னும் அடுத்த மகசூல் பார்க்கும்பொழுது இன்னும் அதிகமாக கிடைக்கும் எனக்கு. சரிங்க, இந்த 1 ஏக்கருக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க சார், எவ்வளோ மூட்டை எடுக்கலாம்? செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் சாணமும் கோமியும் தான் எனக்கு. அதுக்கு வெளியிலேருந்து வாங்கிக்கிறீங்களா? ஆமாம், வெளியிலேருந்து வந்து ஃப்ரெண்ட்கிட்டேருந்து எடுத்துக்கிறோம், அது ஃப்ரீயாக கோமியாக வாங்கிக்கிறோம். ரெண்டாவது இதுக்குன்னு செலவுன்னு கேட்டிங்கன்னா ஆள் செலவு தான் எனக்கு அதிகம். என்ன செலவு சார், நடுறது கூலி சொல்கிறீங்களா? நடுற கூலி இல்லை, நடுறது, ஸ்ப்ரே பண்ணுறது, மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது. என்ன மருந்துனா இது சொல்கிறீங்களா நீங்கள்? வேப்பங்குட்டை இடுபொருட்கள் தான், இடுபொருட்கள். ரெண்டாவது கோனை விடுற போட்டு ஊற்றுறோம் இல்லைங்களா, அது 7 பேர் 8 பேர் ஊற்றுவாங்க இங்கே வந்துட்டு. நானே கோனை விடுற ப்ரிப்பேர் செய்ய சொல்லிடுறேன், இங்கே வெல்டிங் பண்ணிடுறீங்க, பண்ணிட்டோம் ஏற்ற மாதிரி. ஆமாம், அதனால் வந்து கோனை விடுற எந்த அளவுக்கு நாம் உருட்டுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தூர் வடிச்சிட்ருப்போம். சரி சார், இவ்வளோ பண்ணுறேன் நீங்கள் இயந்திரத்தில் மூலமாக நட்டா இயந்திரம் அறுவடை பண்ணால் உங்களுக்கு செலவு கம்மியாக உள்ளது? கம்மியாகும், இயந்திரம் மூலம் நடும்பொழுது டிஸ்டன்ஸு கம்மியாகிடுது அவங்க வைக்கிற இடம். அப்படி சரியான அளவு வைக்கிறது வைக்கிறது கிடையாது. ரெண்டாவது, ஒரு பயிர் வைக்கிற இடத்துல 4 பயிர் வைக்கிறாங்க. 4 பயிர் இருந்தாலே அந்த 4 பயிர் மட்டும்தான் கதிர் விடும், அதில் அந்த 4 நல்ல கதிராக இருக்காது. இங்கே வைக்கும்பொழுது 1 பயிர் தான் வைக்கிறேன், அந்த 1 பயிர் 50 தூர் வருது, அதில் 30 தூர் நல்ல கதிராக கிடைக்கும் எனக்கு. அது ஒரு காரணம், நான் மிஷினரி நட்டு பார்த்தேன், அது சரியில்லை, அது அதனால தான் கை நடுக்கு. அதனால தான் வந்து கையால் நடு, அறுவடையும் கையில் தான், அறுவடையும் கையால் தான். சரி, இதுக்கு தண்ணி பாய்ச்சுற முறையில் எப்படி சார்? தண்ணி டெலிவரி பைப் இருக்குது, பைப்பு தான் இருக்குது, தண்ணி அதிலேயே விட்டுருவாங்க வந்துட்டு. சரி, இது தாங்குமா? அது தண்ணி சில நேரத்தில் மழை பெஞ்சா சில நேரத்தில் தண்ணி தேங்கி நிற்குது, தேங்கி வளருமா? அது தேங்காது, நாங்கள் வடிகட்டுறதுக்கு எங்களுக்கு வடிகால் வசதி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இங்கே தண்ணி வந்தால் கடைசிக்கு போயிடும், அதனால் பிரச்சனை பிரித்து விட்டுடலாம்.
சரிங்க. இப்போ ஒரு இயற்கை விவசாயி வந்து நான் நெல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு உங்கள் சைட்லேருந்து என்ன அறிவுரைகள் நீங்கள் சொல்லுங்க? முதல்ல வந்தவங்க எடுத்த உடனே லார்ஜ் ஸ்கேலில் பண்ணக்கூடாது. ஒரு 25 சென்ட் எடுத்து அவங்க செஞ்சு பார்க்கணும். அவங்க தன்னுடைய லாபமே இல்லைனாலும் பரவாயில்லைங்கிற எண்ணத்தோடு அதை செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா திரும்பி வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதில் ஈடுபட ஆரம்பிப்பாங்க. நாம் வந்து எவ்வளவு தான் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட இந்த இடுபொருட்கள்லாம் தயாரிக்கிறது இப்போ காட்டுறாங்க, இடுபொருட்கள் வந்து ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், மீனமிலம், ஈயம் கரைசல், வேப்பங்கட்டை கரைசல், எருக்கம் கரைசல், இப்படி பண்ணுறீங்க நீங்கள் எல்லாம் இருக்குது என்கிட்ட. இப்போ இதை எல்லாம் நான் செய்யும் பொழுது ஒரு நபர், ஒரு சிறு விவசாயி உடனே உழவும் செய்ய முடியாது. அப்போ அவர் என்ன செய்வார்னு கேட்டால் மலைப்பார், இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் ஒரு முடிவோடு இருக்கிறதுனால இதை செஞ்சு தான் ஆகணுங்கிறதுனால எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எல்லாமே அங்கே உள்ளே இருக்குது, தயாரித்தது பூரா இருக்குது. ரெண்டாவது வெஞ்சுரி வச்சு என்ன செய்கிறோம், அங்கேருந்து எல்லாத்தையுமே கலந்து ஒரு பேரலில் தானாகவே டெலிவரி பைப்பில் வந்துடும். வெஞ்சுரி வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஸ்ப்ரேயும் பண்ணிவிடுவோம். ஸ்ப்ரேயும் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு இந்த சோலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்கள், நெல் சோலை எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெள்ளையாக பார்த்தாலே மருந்து அடிச்சிருவோம். இது வந்து பூச்சி திங்கிறது தான், பூச்சி சாப்பிட்றது தானே. ஒரு பச்சை கலரில் ஒரு பூச்சி இருக்கும், அந்த பூச்சி சாப்பிட்றது. சில பூச்சிகள் நல்ல பூச்சிகளும் வரதான் ஆரம்பிக்கும், நல்ல பூச்சிகளும் வரும், கெட்ட பூச்சிகளும் வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா எட்டுக்கால் பூச்சி கூடு கட்டியிருக்கோம் பின்பக்கமாக, அது இருந்தால் நல்லது, கெட்ட பூச்சியெல்லாம் அது சாப்பிட்ரும். ஆனால் கெமிக்கல் அடிச்சிங்கன்னா எல்லா பூச்சியும் செத்துடும், நல்ல பூச்சியும் செத்துடும், கெட்ட பூச்சி செத்துடும். சரி, அப்போ விவசாயம் வரும்போது குறைஞ்ச அளவில் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்க பண்ணாங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு நம்பிக்கை ஏற்படும் அவங்களுக்கு. இப்போ கூட ஸ்ரீமூர்த்திலேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி. அவங்க இப்போ வந்து ஒரு வழியாக நம்ம பக்கம் வந்துட்டாங்க, செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறாங்க. ஏன்னா இதனுடைய நல்லது கெட்டது அவங்க உணர்ந்தால் தான் செய்ய முடியும். இப்போ அவங்க சுரேஷ் சார்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்குறாங்க, இருந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அவங்க ஜாப்பில் இருக்கிறதுனால வெளியில் போகிறதுனால இங்கே இருந்து. இப்போ நான் காலையில் வந்து புறப்பட்டு வந்தேன்னு கேட்டால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு 9 மணிக்கு கோர்ட்டுக்கு போடுவேன், 2 மணிக்கு வந்துடுவோம் திரும்ப. அதனால் என்னால் பார்க்க முடியுது அங்கே இருந்துட்டு. மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். சரிங்க, இவ்வளோ கேட்டி கிளிக்கு வந்து நிறைய விஷயங்களை பங்குட்டீங்க. அவங்கவுங்க ஒரு ஏக்கருக்கு வந்து 30 கிலோ 40 கிலோ விதை பண்ணுறாங்க, ஆனால் வெறும் 4 கிலோ வந்து வெற்றிகரமாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் மாதிரி நிறைய தொழில்நுட்பங்களையும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, எப்படி பயிர் மகசூல் எடுக்கணும், எப்படி நட்டா, அதாவது அவங்கவுங்க மிஷின் இயந்திரம் போது நீங்கள் சொன்னது உண்மைதான், இடைவெளி பார்க்குறதில்ல, அப்படியே மொத்தமாக வச்சு மொத்தமாக வச்சிடறாங்க. ஆட்களுக்கும் போது ஒவ்வொரு தூராக, அதாவது ஒவ்வொரு பயிராக வச்சுன்னா அந்த மிஷினால் நடும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ உயரம் தான் பயிரை வருது, வளர மாட்டேங்குது அப்படியே, அது மட்டும் பூ வந்துடும். கை நடவு வந்து சிறந்த சிறப்பாக இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க, வெற்றிகரமாக நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. பசுமை சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள், நன்றி தெரிவிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க.